பிரேஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தருடைய கிருபையில் எல்லாரும் பத்திரமா சேஃபாக இருக்கும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஓகே, லாஸ்ட் டேஸ் எல்லா விபிஎஸ்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து நீங்கள் எல்லாரும் சாங்ஸ், அப்புறம் ஸ்கிட்ஸ், அப்புறம் மனப்பாடம் வசனம்ன்ட்டு ஒவ்வொரு காரியங்களும் கற்றுட்டு வருகிறீங்க. இந்த நாளில் வந்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேயா? ஓகே, லாஸ்ட் டேஸ் என்னென்ன படிச்சிங்க? ஃபஸ்ட்டு டே என்ன படிச்சிங்க? உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஓகேயா? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஸோ அன்பு இருந்தால் தான் நம்ம எல்லா விதத்துலேயும் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். அன்பாக இருந்தால் தான் நம்ம எல்லா கூடையும் சமாதானமாக இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய பேசிக் என்னவாக இருக்கணும்? அன்பு. அந்த அந்த குணாதிசயம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளுடைய நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம கூட இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். அது ஒரு பிளெஸ்டான லைஃப் நமக்கு கொடுக்கும். ஓகேயா? இன்னைக்கு வந்து ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அம்மா பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்கள் மம்மி ரொம்ப பிடிக்கும்ல? யார் யாருக்கெல்லாம் உங்கள் மம்மி ரொம்ப பிடிக்கும்? அடி வாங்கினாலும் நம்ம மம்மி நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சில சமயம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, சில சமயம் கோவப்படுவாங்க, சில சமயம் நம்ம இடத்துல ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க அடித்தாலும் மற்றவங்க அடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. நம்ம அம்மாவில் அப்படித்தானே இல்லையா? நம்ம சின்ன காரியங்களுக்கு நம்மளை கண்டிப்பாங்க, பட் ஸ்டில் வந்து மற்றவங்க வந்து நம்மளை அடிக்கிறக்கும் மற்றவங்க இது பண்ணுறக்கும் அவங்க ஒரு போது விட மாட்டாங்க. அவங்களுடைய அவங்க வந்து நம்மளை ரொம்ப அன்பாக இருப்பாங்க இல்லையா? ஓகே, இன்றைக்கி ஒரு அம்மா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஏழை வீட்டில், சரியா, ஒரு ஏழை வீட்டில் ஒரு அம்மாவும் அந்த அம்மாவுக்கு ஒரு குட்டி பையனும் இருந்தாங்க. ஓகேயா? அவங்க வீட்டில் அவங்க அப்பா இல்லை. ஸோ அந்த குட்டி பையனை பார்த்துக்கிற வேண்டிய கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க அம்மாவை சேர்ந்தது. அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைய கூட இருக்கிறது, அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, ஸோ இதுதான் அவங்களுடைய கம்ப்ளீட் லைஃபாகவே இருந்தது. அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் சந்திக்கிறது தான் அவங்களுடைய லைஃப். அப்படி தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குட்டி பையன் வளர வளர என்னாச்சு, அவன் கண்ணில் வந்து ஒரு வகையான ஒரு பாதிப்பு வந்து அவனுடைய ஒரு கண்ணு வந்து அவனுக்கு தெரியாமல் போயிருச்சு. இல்லாமல் போகும்போது அந்த ஏழு அம்மா வந்து அந்த குட்டி பையனுக்கு கண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன பண்ணுறது, என் குழந்தை இப்போ என் கையில் இருக்கான். நம்ம சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அம்மா கூடயே தான் இருப்பாங்க, ரொம்ப பெட்டாக இருப்பாங்க. அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோ இல்லை மற்ற காரியங்களோ போகாமல் அம்மா கூடயே தான் இருப்பாங்க. அம்மா எங்கே போனாலும் சாரி பிடிச்சிட்டு போவாங்க, வருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குழந்தையும் வந்து அவங்க அம்மா கூடயே இருக்கும்போது அவங்க அம்மா அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் என் குழந்தை வளர வளர இந்த சொசைட்டியில் அவன் எப்படி இருப்பான், அவன் வந்து யாரை ஹர்ட் பண்ணிடுவாங்களா, ஏதாவது கிண்டல் பண்ணி பேசிடுவாங்களா, அவனை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, அவன் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை வந்து ஒதுக்கி விட்டுருவாங்களா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை குறித்து அவங்க அம்மா கவலைப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம குழந்தை சின்ன குழந்தை, நம்ம குழந்தை இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், நம்மளுடைய லைஃபை ஓகே பரவாயில்ல, இப்போ நம்ம குழந்தை நீ அடுத்த ஜென்ரேஷன், நம்ம குழந்தை தான் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம்மா, அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேட் பண்ணி அந்த சின்ன குழந்தைக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. பார்த்துருக்கீங்களா, கண் தானமெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சிலர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கண் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டுலாம் நிறையா வந்து இப்போது நம்ம வந்து கண் தானம், ஆர்கன்ஸ் இது பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குட்டி பையனுக்கு அந்த கண்ணை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த சின்ன பையனுக்கு சின்னதில் ஆப்ரேட் பண்ணி அது கரெக்டாக செட் ஆகிட்டு அந்த பையன் வந்து அதை அந்த விஷயத்தையும் மறந்து போகிற அளவுக்கு அந்த பையன் வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ந்துட்டே இருந்தான். ஸோ அந்த சின்ன பையன் வந்து அடுத்தது ஸ்கூல் போனான், ஸ்கூல் போகிற பையன் அடுத்தது காலேஜ் போயிட்டான். ஸோ இவங்க அம்மாவும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இவங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணோட அவங்க பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அந்த குழந்தைய படிக்க வச்சு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வந்துடணும். அவங்க அம்மாவோட ரொம்ப ஒரு அவங்க அம்மாவோட ஒரு லைஃப்பில் அவங்களுடைய ஆம்பிஷனே என்னென்னா, என் பையன் நல்லா இருக்கணும், என்னது
என்னோட பையன் நல்லா இருக்கணும், என்னோட பையனுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது, என் பையன் இந்த சொசைட்டியில் வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், வந்தாவே அவ்வளோ மரியாதையாக நடந்துக்கணும், அவனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அந்த அளவுக்கு ஒரு ஹை பொசிஷனுக்கு என்னோட பையன் வந்துடணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அவங்களுடைய ஆம்பிஷனே அதுவாக தான் இருந்தது. அதே போல் அந்த பையனும் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறபடி நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான். ஆனால் இந்த சின்ன பையன் சின்னதாக இருக்கும்போது இந்த உலகத்திலையே வச்சு அவங்களுடைய அம்மா தான் அவனுக்கு அழகாக இருந்தாங்க. என்னோட அம்மா அப்படின்னு கூடையே சுற்றிட்டு இருந்த பையன் இப்போ கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சுன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்தோடனே, இனிமா நீ கொஞ்சம் பெருசாகிட்டே நீ அடுத்த கோலிக்ஸ் எல்லாம் வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அவனோட காலேஜ் மெட் எல்லாம் வந்த பின்னாடி அவனோடைய அம்மாவை வந்து அவன் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ண ஆரம்பித்தான், இக்னோர் பண்ண ஆரம்பித்தான். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, பையன் ஆயிட்டான், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு நீ காலேஜில் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணான், படித்து முடிச்சுட்டேன்டா நீ நல்ல வேலைக்கு போயிட்டு எல்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணுறாங்க அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போது அவன் காலேஜில் இந்த பையனை பார்க்குறக்கு யாரோ வராங்க, யார் தெரியுமா, அவங்களோட அம்மா. அம்மா வந்து கூப்பிட்றாங்க, தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க முகமே மாறிடுச்சு, இல்லை இப்படி ஒரு அம்மா நம்ம காலேஜுக்குள்ளே வந்திருக்காங்க, யார் இவங்களெல்லாம் உள்ளே விட்டா, என்ன செக்யூரிட்டி யாரும் பார்க்குறில்லையா அப்படின்னு அவங்க சொன்னோடனே அந்த பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு, இருங்க இருங்க நான் பார்க்குறேன், யார் இப்படி உள்ள விட்டாங்கன்னு தெரியல, நான் செக்யூரிட்டியை போய் கேட்டுட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப சண்டை போடுறான், எதுக்குமா இங்கே வந்த, ஏமா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை இப்படி பண்ணுற, நீ போமா வீட்டுக்கு போமா ஃபஸ்ட்டு, அம்மா தயவு செய்து போமா போமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என் கூட கிண்டல் பண்ணுவாங்கம்மா, நீ போமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டான். அவங்க அம்மாவுக்கு தாங்கவே முடியல, அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுதுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. பையன் சின்னதுலேருந்து இப்படி வளர்த்தணுமே, இவ்வளோ தூரம் பாசமாக இருந்தோமே, இன்னைக்கு இவ்வளோ ஒரு நல்ல பதவிக்கு போன பின்னாடி என்ன அம்மான்னு சொல்கிறதுக்கு கூட அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க அவங்க அம்மா. சரி நீ என் பையனுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்க யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அவங்கள அப்படியே நினச்சி நினச்சி அவங்க உடம்பு முடியாமல் ஒரு நாள் அவங்க மரித்தும் போயிட்டாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம அம்மா வேணும்ல, நம்ம போகலாம் நம்ம அம்மா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி அவன் வரான். வந்துட்டு இருக்கும்போது அவன் வீட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வீடு பூட்டியிருக்கு. இப்போ பக்கத்தில் கேட்குறான், நல்லா இருக்கீங்களா ஆண்ட்டி, எங்கே எங்கள் அம்மா எங்கள் ஆண்ட்டி, வீடெல்லாம் பூட்டியிருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இல்லைப்பா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, உனக்கு தெரியாதா, நீ என்னைக்கு காலேஜில் அப்படி பேசினியோ அப்போவே அவங்க ரொம்ப மனசு விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இப்போ உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ வருத்தப்படாத, நீ சின்ன பையனாக இருக்கும்போது உங்கள் அம்மா நீ ஞாபகம் இருக்கா, உங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்து எதுவுமே தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ சின்னதாக இருக்கும்போது நீ குட்டியாக இருக்கும்போது என்னாச்சும் உன் கண்ணில் வந்து ஒரு மாதிரி பாதிப்பு வந்து உனக்கு ஒரு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அப்போ அவங்க அம்மா வந்து உன்னை மடியில் வச்சு ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க நினச்சாங்க, இல்லை என் குழந்தை இந்த உலகத்தில் ஒரு கண்ணோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கண் எடுத்து உனக்கு ஆப்ரேட் பண்ணி வச்சாங்க. தம்பி நீ அதெல்லாம் மறந்துட்ட, அது உனக்கு தெரியவே இல்லை, உங்கள் அம்மாவும் அதை உனக்கு சொல்லவே இல்லை, நீ வந்து அவங்க அம்மா தான் ஒரு கண்ணோட அசிங்கமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ண, ஆனால் அசிங்கமாக இருந்தது நீ தான் தம்பி, ஒரு கண்ணோடு இருந்தது நீ தான் தம்பி, இதெல்லாம் நீ நினச்சி பார்க்கவே இல்லை, இன்னைக்கு அம்மா இல்லை ஆனாலும் அவங்க நினச்ச மாதிரி நீ நல்லா இருக்க, பரவாயில்ல தம்பி. அப்புறம் அந்த பையன் அழுகிறான், ஐயோ அசிங்கமாக இருந்தது நான் தானா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கிண்டல் பண்ணக்கூடாது, நான் இந்த சொசைட்டியில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா அவங்கள வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திக்கிட்டாங்களா, எங்கள் அம்மா எப்படியெல்லாம் நான் திட்டினேன், ஒரு கண்ணோடு அசிங்கமாக இருக்காங்க, அருவறுப்பாக இருக்காங்க, பார்க்குறக்கே பயமாக இருக்குமா, நீ போமான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் கூட நான் திட்டின நாளெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எங்கள் அம்மாவோட என் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு, இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப அழுகிறான். ஸோ இன்னைக்கு இந்த கதை பார்த்து நமக்கு ஒரே விஷயம் தெரிஞ்சது இல்லையா, அவங்களுடைய அம்மா வந்து
அவங்களை பார்க்காம அவங்களோட அவங்க இந்த உலகத்துல நல்ல அழகா இருக்கணும் அப்படினு பார்க்காம அவங்களோட அந்த பையனுக்கு கொடுத்தனால தான் அந்த பையன் இந்த உலகத்துல நல்லா இருக்க முடிஞ்சது அதவானா மறந்துட்டான் அதவ யோசிக்கல ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் இல்லாம கூட அவங்க அம்மா ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லையா இயேசுபாவும் அவருடைய பிதாவானவருக்கு ஒரே பேரான குமாரன் தான் நம்ம வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருந்தா ஒரே குழந்தை என்ன அந்த குழந்தைக்கு நம்ம பார்க்கற நம்ம எவ்வளவு அன்பா நம்ம பாப்போம் அந்த குழந்தை வந்து ஒரு கால்ல ஒரு சின்ன காய் விட்டா கூட நம்மனால தாங்கிக்க முடியாது ஏன்னா ஒரே பொண்ணு அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையா நம்ம பார்ப்போம் ஆண்டவர் அதே மாதிரி தான் அவருடைய ஒரே குமாரன் அவ்வளோ அன்போடு அவ்வளோ ஆசையா ஆண்டவர் வச்சிருப்பாரு ஆனா நமக்காக அவரை வந்து இயேசுப்பாவை சிலுவையில ஒப்பு கொடுத்து மரண பாடுகளுக்குள்ள கடந்து போக பண்ணி ஆண்டவர் வந்து சிலுவையில அவ்வளோ பார்க்கும்போது வசனம் சொல்லுது அவருடைய முகம் வந்து அந்தகாரப்பட்டதுன்னு சொல்லுது ஆனா அவர் ரொம்ப அழகானவர் நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய பலவீனத்தையும் அவர் ஏத்துக்கிட்டனால தான் அவரோட முகம் வந்து அவ்வளோ அந்தகாரப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது ஸோ அவருடைய அன்பு மட்டும்தான் நமக்கு நித்திய நித்தியமா நமக்கு இருக்கும் சில அன்பு வந்து மாறிப்போம் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் நீ எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம தனித்து விடப்படலாம் ஒரு சில நேரத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களும் கடந்து போகலாம் ஆனா இயேசுவோட அன்பு மட்டும்தான் நித்திய நித்தியமா இருக்கும் ஒவ்வொரு தாட்டி அந்த சிலுவை நம்ம பார்க்கும் போது ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் இல்ல நமக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கு நம்ம இந்த இந்த கோவிட் இந்த சமயத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு ஒரு பயத்தோட ஒருத்தங்க நம்ம இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து பயம் வெளியே போறக்கும் நீ மற்ற காரியங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோடு நம்ம இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல நம்ம எது எது நம்ம பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியல பக்கத்தில் இருக்கவங்க கூட பழகிறக்கும் பயமாக இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு நியூஸஸ் அதெல்லாம் கேட்கும்போது நம்மளே அறியாமல் ஒரு ரொம்ப பயத்தோடு தான் நம்ம பிடிக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம் ஏதோ ஒரு விதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த லாக்டவுன் வந்துருச்சு இந்த லாக்டவுனில் வந்து நம்ம எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ண போகிறோம் இந்த நாளெல்லாம் எப்படி முடியும் நீ படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க வந்து எப்போ பிளேஸ்மெண்ட் முடிச்சு கெரியருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய காலங்கள் ஆச்சு இனி நம்ம இப்படி லாக்டவுனில் இருக்கோமே அப்படின்னு சொல்லி இனி நிறைய காரியங்களை குறித்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் இனி ஒரு சிலர் வந்து ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்காலம் வந்து எப்படி போக போகுது படிக்கிற பிள்ளைகள்லாம் பாருங்க அவங்களுடைய எக்ஸாம்ஸ் என்னாச்சுன்னு தெரியல அவங்களுடைய ஸ்கூல்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியல இனி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அநேக விஷயங்கள் வந்து ஐடியோஸோட ஃபார்வர்டாக போக வேண்டிய பிள்ளைகள் எல்லாருமே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் நிறைய பேர் துக்கப்பட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து எல்லாத்தையும் விரத்தியாக பார்க்குற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஒரு சிலர் வந்து இது என்னடா காலம் இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில இழப்புகள்னாலேயும் ஒரு சில கஷ்டங்கள்னாலும் பண கஷ்டமாகட்டும் இனி தனிமையாக இருக்கிற சூழ்நிலைகள் ஆகட்டும் பலவீனங்களாகட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் விரக்தியாக இருக்கக்கூடிய நாட்களாக ஒரு சிலர் கடந்து வந்திருப்பீங்க ஆனால் ஆண்டவருடைய வசனம் வந்து நமக்கு நேராக வரும்போது ஆண்டவருடைய வசனம் வந்து ஒவ்வொருத்தருக்கு நேராக வரும்போது ஆண்டவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படி ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொருத்தருக்கு நேராக வரும்போது அவங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி அது பயமோ அது கவலையோ அது துக்கமோ அது வெறுப்போ அது விரக்தியோ எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளுடைய துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அதனால் இன்னைக்கு நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்து எல்லா காரியங்களும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு போகணும் அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார் ஆண்டவருடைய நித்திய அன்பு அந்த சிலுவையில நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா ரோமர் 8:32 சொல்லியிருக்குது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா ஆண்டவர் வந்து சிலுவையில் அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்துட்டாரு அவருடைய அன்பு அவ்வளவான அன்பு நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் எடுத்த நம்ம என்ன காரியங்களை நம்ம விசுவாசத்தோட ஜெபிச்சாலும் அந்த காரியங்களை நிச்சயமா நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கர்த்தர் நிச்சயம் செய்வார் அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் சின்ன பிள்ளைங்க முழங்கால் படிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஏசப்பாட்ட சொல்லி ஜெபிங்க கருத்து நிச்சயம் எல்லா ஜெபத்தை கேட்டு இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானமான நாட்களை நமக்கு காண கிருபை செய்வார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ